மின்கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமா. நமசபாயே, இந்த பங்குனி உத்தர நன்னாள் மிகவும் சிறப்பாக அமைஞ்சின்றிருக்கு. நம்ம குளோபல் பிளாட்ஃபார்ம்ல ஆச்சாரியனுடைய அனுகிரக பாஷணத்திலிருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி, ஆராதகர் சுவாமி எல்லாரும் பல நல்லுரைகளை சாதித்தார்கள். அதற்கு மேல கத்திய திரயத்தை எவ்வளவு அழகா கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் கேட்டுருக்கோம், மீண்டும் கேட்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமா அமைஞ்சின்றிருக்கு. பெருமாளும் பிராட்டியும் இத இப்படி கொண்டாடணும் அப்படின்னு திருவுள்ளம் பத்திருக்கான்னு தெரியறது. ரொம்ப ஆச்சரியமான சத்சங்கம். அந்த சத்சங்கத்துக்கு தலையெல்லால் கைமாறில்லை. இந்த பங்குனி உத்தரத்தை நன்னாள் அப்படின்னு அவசியம் சொல்லணும். ஏன்னா நன்னாள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்னா அது இந்த நாளைக்கு தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். இதை விட இன்னொரு நன்னாள் இருக்கும்னு சொல்ல முடியாது, அது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு ரெண்டு சிறப்பு எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். பெரிய பிராட்டியாருடைய அவதார தினம் இது, அதே போல அவளுடைய திருக்கல்யாண தினமும் இதுவே. பெரிய பிராட்டியார் அவதாரம் எங்க பண்ணினா அப்படின்னு கேட்டா, அவ நித்தியமா இருக்கக்கூடியவ, நித்திய விபூதியில இருக்கக்கூடியவள் அப்படின்னு இருந்தாலும், எம்பெருமான் எப்போல்லாம் திருவவதாரம் எடுக்கிறானோ அப்பொழுதெல்லாம் விஷ்ணோரேஷா அனபாயினி அப்படின்னு சொல்லி, ராகவனாக வந்தா சீதையாக வருவது, கிருஷ்ணனாக வந்தா ருக்மிணியாக வருவது அப்படிங்கறத வச்சுட்டு இருக்கா. அப்போ எம்பெருமான் தேவர்களுக்காக காரியம் பண்றதுக்கு அவதாரம் பண்ணினான். ஒரு அவதாரம் இல்ல, பல அவதாரங்கள் ஒரே அவதாரத்து சந்தர்ப்பத்துல பண்ணினான். கூர்மாவதார சந்தர்ப்பம் அது. ஆனால் அதுல பார்க்கடலை மந்தனம் செய்வது அப்படிங்கறதுலேருந்து ஆரம்பிச்சு மோகினி அவதார பர்யந்தம் பலவித செயல்களை செய்து தேவர்களுக்காக அனுகிரகம் செய்தான். அந்த ஒரு அவதார காலத்திலே பிராட்டி வந்து தோன்றினது லக்ஷ்மி தேவியாக, பார்க்கடலின் புத்திரியாக. அது நடந்த நன்னாள் ஒரு பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சி லக்ஷ்மி வெளியில வந்தாளா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்ல காணும் ஆழ்வார்கள்லாம். ஆயிரம் தோளால் அலைக்கடல் கடைந்தான் அரங்கமான் அகரமர்ந்தானே என்று சொல்லுவார்கள். அப்படி ஆயிரம் தோள்கள் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் ஓஞ்சி போன பொழுது எம்பெருமான் தானே கடைஞ்சான் பார்க்கடலை. அந்த பார்க்கடலிலிருந்து அற்புதமாக ஸ்வர்ண காந்தியோட ஹிரண்மையாக தோன்றினாள் பிராட்டி. அப்படி தோன்றின பிராட்டிக்கு தேவேந்திரன் தங்க சிம்ஹாசனத்தை சமர்ப்பித்து திக்கஜங்களை எல்லாம் கொண்டு வந்து புண்ணிய நதிகளை தீர்த்தமாக கொண்டு பட்டாபிஷேகத்தை செய்து வைத்தான். அக்ரே பர்த்து சரசிஜமயே பத்ரபீடே நிஷண்ணாம் அம்போராசே அதிகதசுதா சம்ப்ளவாதுதிதாம் துவாம் புஷ்பாசாரை ஸ்தகிதபுவனை புஷ்கலா வர்த்தகாத்யை க்ளிப்தாரம்பாஹ கனக கலசை அபியசிஞ்சன் கஜேந்திராஹ என்று பாடுவார் சுவாமி தேசிகன். அப்படியாக பிராட்டிக்கு பட்டாபிஷேகத்தை நடத்தினான் தேவேந்திரன். அதனால பங்குனி உத்தரத்தன்னைக்கு இதுவும் ஒரு சிறப்பு, பட்டாபிஷேகமும் அவளுக்கு நடந்தது. முதல்ல அவதாரம், பிறகு பட்டாபிஷேகம். அது முடிஞ்ச உடனே லக்ஷ்மி ஸ்வயம்வரம். லக்ஷ்மி ஸ்வயம்வரம்னா என்ன? கையில மாலையை வச்சுண்டு லக்ஷ்மி எல்லா தேவர்களையும் பார்த்தாளாம். எதற்காக பார்த்தாள்? ஒரு வது தன்னுடைய வரனை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஸ்வயம்வரத்துல எல்லா வரன்களையும் பார்ப்பா. ப்ராஸ்பெக்டிவ் க்ரூம்ஸ் அனைவரையும் பார்த்துட்டு அவளுக்கு பிடிச்ச வரனை தேர்ந்தெடுப்பாள். இந்த இடத்துல லக்ஷ்மியும் அதையே செஞ்சாளாம். ஆனா இவளுடைய நோக்கு வேற. நோக்கா நோக்கமா அப்படின்னு கேட்டா ரெண்டுமே. இவளுடைய நோக்கமும் வேற, நோக்கும் வேற. இவள் ஒருவன் இவளுக்கு வரனா அப்படிங்கிற அர்த்தத்துல நோக்கல, பார்க்கல. ஏன்னா இவளுடைய நோக்கமானது எல்லோருக்கும் அனுகிரகம் செய்வது, எல்லா தேவர்களையும் பார்த்துட்டு எம்பெருமான் நாராயணனுடைய வக்ஷஸ்தலத்துல ஏறி அமர்ந்தாள். பஷ்யதாம் சர்வ தேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரே. அப்படி ஏறி எம்பெருமான் திருமார்பில அமர்ந்து திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாள் லக்ஷ்மி தேவி. எல்லா தேவர்களையும் எதற்கு பார்த்தாள்னு கேட்டா, எம்பெருமானுடைய இந்த அவதார காரியம் பூர்த்தி ஆறதுக்காக.
எம்பெருமான் தேவர்களுடைய ஐஸ்வர்யம் திருப்பி கிடைக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு பாடுபடுறான். அந்த ஐஸ்வர்யம் திரும்பி வரணும்னா ஐஸ்வர்யத்துக்கு உரியவளான லக்ஷ்மி தேவி கட்டாட்சிக்கணும். அந்த கட்டாட்சத்தை அந்த நோக்கை அனுகிரகமான நோக்கத்துடன் பொழிந்தாள் பிராட்டி அந்த நன்னாளும் பங்குனி உத்திரமை. இப்படி பௌராணிகமாக இதனுடைய மேன்மையை பார்த்தோம். இதற்கு மேல நமக்கெல்லாம் வழிகாட்டியான நமது ஆச்சாரிய சார்வபகுமரான சுவாமி ராமானுஜர் இந்த நன்னாள் அன்னைக்கு எம்பெருமான் ரங்கநாதனும் பிராட்டி ரங்கநாயகியும் சேர்த்தியிலே எழுந்தருளி இருந்த பொழுது அற்புதமான சரணாகதியை செய்தார். நம் சம்பிரதாயத்தினுடைய ஆணிவேர் சரணாகதி சாஸ்திரம். அந்த சரணாகதியை வெறும ஓதாமல் எழுதி வைக்காமல் உபதேசம் செய்யாமல் அனுஷ்டானத்திலே காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தார் சுவாமி ராமானுஜர். அதனால பறக்க எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் சமயத்தில் எம்பெருமானும் பிராட்டியும் சேர்த்தியிலே இருக்கும் சமயத்தில் இந்த சரணாகதியை செய்தார். அவர் செய்தது புருஷகார பிரபத்தி. சரணாகதியின் செய்முறை எப்படி இருக்கணும்னு கேட்டா நமக்கு காரியம் பலிக்கிறதுக்கு எது வழியோ அதை உறுதியா பின்பற்றணும். அதாவது எந்தவித சந்தேகமும் வந்துவிடக்கூடாது நம்மளுக்கு. சரணாகதி பலிக்குமோ பலிக்காதோ அப்படிங்கிற டவுட்ல இருந்தா பிரயோஜனம் இல்லை. டவுட்டே இல்லாமல் சரணாகதி பலிக்கணும்னா என்ன பண்ணணும்? அங்க யார பிடிக்கணுமோ சிபாரிசுக்கு அவளை பிடிக்கும். யார பிடிக்கணும்? புருஷகார பூதையான பிராட்டிய. அதனால அற்புதமான சரணாகதியை அற்புதமான பிராட்டியின் திருவடியிலே அற்புதமான ஆச்சாரியனான சுவாமி ராமானுஜர் முதலிலே செய்தார். அதுதான் சரணாகதி கத்தியத்தினுடைய தொடக்க சூர்ணிகை. பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய சீலாத்யன வதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யான பாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்யசரண்யாம் அனன்யசரணாசரணமகம் பிரபத்யே என்று அற்புதமா பிராட்டியினுடைய திருவடியை பிடித்து எம்பெருமானுக்கு ஒரு விதமான உபாதையும் இல்லாமல் ஒரு விதமான தொந்தரவும் இல்லாமல் நித்திய கைங்கரியத்தை பெறுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அப்படியே ஆகட்டும் அஸ்துதே என்று பிராட்டி அனுகிரகிக்க அதற்கு மேல எம்பெருமானுடைய அசங்கேயமான கல்யாண குண கணங்களை பாடி எம்பெருமான் எப்படி நித்திய விபூதியிலே இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருக்கார்னு பாடி எப்படி திவ்ய ஆபரணங்களை தரித்தவர்னு பாடி எப்படி திவ்ய ஆயுதங்களை தரித்தவர்னு பாடி அவருடைய மேன்மைகள் அனைத்தையும் ஒரு கத்தியமாக சமர்ப்பித்து கடைசியில துவயத்தை சொல்லி சரணாகதி செய்கிறார். இதற்கு மேல எம்பெருமானுடன் தனக்கு இருக்கக்கூடிய உறவானது ஒழிக்க முடியாது அப்படிங்கறத காண்பித்து ஏதாவது அபச்சாரங்கள் நேர்ந்திருந்தால் அவைகளுக்கும் க்ஷமாபணத்தை வாங்கிக் கொண்டு எம்பெருமான் தன் வாக்கிலே உறுதியாக நிற்பான் அப்படின்னு அவன் சொன்ன அந்த சரம ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி அவன் காப்பாற்றுவான் என்று உறுதி கூறி சரணாகதியை பூர்த்தி செய்தார். இப்படி எம்பெருமானார் சரணாகதி செய்ததை பின்பற்றி நாமும் அப்படி எம்பெருமானை சரணடைய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு ஞானம் கொண்டு சரணாகதி பண்ணுவது என்பது எல்லோருக்கும் எப்பொழுதும் சாத்தியமாக இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனாலதான் ராமானுஜருக்கு பின் வந்த ஆச்சாரியர்கள் அஸ்மதாச்சாரிய பர்யந்தம் எல்லோரும் அதே கருணையோடு இந்த செயலை நமக்காக செய்து வைக்கிறார்கள். அதனால நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் சதாச்சாரியனை அணுகுவது. சதாச்சாரியனை அணுகினால் திவ்ய தம்பதிகள் திருவடியிலே சரணாகதியை செய்வித்துக் கொடுப்பார்கள் நமக்காக. நாம் எல்லாம் உயிர்ந்து போவோம். இப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை நமக்கு காண்பித்துக் கொடுத்த நன்னாள் இந்நாளான பங்குனி உத்திரம். இதனுடைய சிறப்பை இன்னும் பல விதங்களாக சொல்லிண்டே போகலாம். இப்பொழுது இந்த சிறிய அவகாசத்திலே யதாமதி ஆச்சாரிய அனுகிரகத்தினால் விண்ணப்பம் செய்தேன். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.